ஹாய் கைஸ் நீ நம்ம பார்க்க போகிற படம் கைண்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் படத்துடைய மூணாவது கதை போன விடையில் நம்ம அந்த படத்தோட ரெண்டு கதையை பற்றி பார்த்துருந்தோம் அது போய் சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தோம் இந்த வீடியோவில் மூணாவது கதைய பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூணாவது கதையில் என்ன சொல்ல வராங்க அதுக்கடுத்து மூணு கதையை சேர்த்து இந்த டேடி சொல்ல விஷயம் என்ன இந்த கதைகள் இப்போ இருக்கிற சில மர்மங்கள் என்ன இதை பார்த்து அந்த ஃபுல் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு கதைகளும் கொஞ்சம் சிறிசான மொழில் வந்து பட் இந்த படம் செம்ம ஃபனாக இருக்கும் கிளைமேக்ஸில் நல்லாவே இருக்கும் சரி இப்போ வாங்க கைண்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம் ஸ்டோரி த்ரீ ஆர்எம்எஃப் இட்ஸ் sandwich இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஆனவர் ஒரு பொண்ணாக வைப்பாங்க அவள் பார்த்தா நேக்கடாக இருக்கா பக்கத்தில் பார்த்தா மீன் இருக்கா இந்த கதையில் பேர் எம்லி நம்ம ஈரான அந்த ஆணங்கிற பொண்ணு நிற்க வச்சு அவள் ஹைட் என்ன வெயிட் என்ன நோட் பண்ணிட்டு இருக்கா கூட ஒரு பிரஷ் ரைஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணிச்சுக்கிறா நானும் கூப்பிட்டு சரிம்மா ஒன்றால் பண்ண முடியும்ல கண்டிப்பாக பண்ணுங்க கேட்டால் அந்த பொண்ணு தெரிஞ்சு சொல்லும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு மார்ச் ரூமுக்கு கூட்டி போவாங்க ஒரு பொணத்தை கூப்பிட்டு வந்து இங்கே பாருமா எங்களுக்கு டைம்லாம் கிடையாது சீக்கிரம் பண்ணிக்கட்டுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு கையில தூக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ஒரு கல்ட்டு குரூப் சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஹெல்மன் மாதிரி வச்சுக்கோம் இவங்க கடவுளை தூக்கிட்டு இருக்காங்க அதாவது ஜீசஸ் வந்து மறுபுற எடுப்பார் இப்போதைக்கு ஜீசஸ் ஒரு பெண்ணை மறுப்பெறும் எடுத்திருக்காரு அந்த பெண்ணை பொண்ணால் இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்க முடியும் இதான் கான்செப்ட்டு அதுக்காக அந்த ஆனங்கிற பொண்ணு கூப்பிட்டுருக்காங்க அந்த பொண்ணுமே அவர் கடவுள் சொல்லிட்டு இருப்பாள் சரி அந்த பொண்ணு ஒரு பணத்தை வச்சு பணத்தை திருச்சி சொல்லுவாங்களா எவ்வளோ சரி கையெல்லாம் தூக்கிக்கிட்டு இங்கே பாரு நான் சொல்கிறத கேட்குதா இங்கே எந்திரிஞ்சு சொல்கிறப்ப அந்த பணத்தை அசையாக இருக்காது எவ்வளோ ட்ரை பண்ணி பாப்பா பட் பார்த்து அசையாக இருக்காது இதை பார்த்து ஹீன் குழந்த வரும் ஏமா நீ உண்மையை சொல்கிற போய் சொல்கிறியா எங்கள் நேரம் சொல்கிறப்ப இல்லை மேடம் எனக்கு லைட்டை ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் வேணால் கொஞ்ச நேரம் திரும்பி இருங்குவேன் கண்டிப்பாக அந்த பணத்துக்கு உயிர் வரும்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு திரும்பி நிற்பாங்க இந்த பொண்ணு என்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பா பட் பார்த்தா பணத்துக்கு வீர வராது இதை பார்த்து ஹீனுக்கு குழந்தை வரும் டே இந்த பொண்ணு ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கா இவ்வளோ அடிச்சு வச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீன் படத்துக்குள்ளே போயிடறா பார்த்தா இந்த கதையிலேயுமே நம்ம ஹீன் கூட ஹீரோ இருக்கான் இந்த கதையில் அவன் பேர் ஆண்ட்ரோ இவனுமே அந்த கல்ட்டு ஒரு ஒருத்தன் தான் சரி வா நம்ம நம்ம கல்ட்டுக்கு போகும்னு சொல்லி ரெண்டு காரில் போய்ட்டு இருக்காங்களா பார்த்தா நம்ம மீன் சமசூப்பாக கார் விட்டு வா கார் எடுத்தாலே போதும் புருபுறம் சவுண்டு இருக்கும் அந்தளவுக்கு எவனையும் பார்க்கறது கிடையாது அந்தளவுக்கு வேகமாக போய்ட்டுருப்பா அப்போ தான் ஹீரோனு ஆண்ட்ரோக்கிட்ட பேசுவா ஆண்ட்ரோ நேற்று நேரில் ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல நான் சுவிமிங் பூவில் விழுந்துட்டேன் அந்த சுவிமிங் பூலில் அந்த மோட்டரில் முடி மாட்டிக்கிச்சு நானும் எவ்வளோ தப்பிக்க ட்ரை பண்ணேன் உடனே தப்பிக்க முடியல கிட்டத்தட்ட நான் சாகர நிலமைக்க போயிட்டேன் அப்போ தான் ஸ்விமிங் பூலில் ரெண்டு ட்வின்ஸ் இருந்தாங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு அச்சச்சலா ஒரே மாதிரி இருந்தாங்க அவங்க தான் கரெக்டாக உள்ளே வந்து என் யாரை கட் பண்ணி காப்பாற்றினாங்க மாதிரி ஒரு வந்துச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா கடவுளை யாராவது பேசுகிறான்னு தோணுது நம்ம திடீரெட்டு இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணாக இருக்குமோ என் கனவுல பார்த்த அந்த பொண்ணு தான் உண்மையான மெசேவாக இருக்குமோ அவங்க தான் நம்ம தேவை ஆளான்னு இருக்கிறப்ப அதை பார்த்து ஆயிண்ட்ருக்கு நம்பிக்கையாக இருக்காது ஹே நீ எதைய போட்டு குழப்பிட்ருக்காத வா நான் போய் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி ரெண்டு ஊர் ரூம் தங்கிட்டு இருப்பாங்க பார்த்தா ஆயிண்ட்ருக்கிட்ட ஒரு பெரிய வெள்ளக்காய் இருக்கும் கூட தண்ணி இருக்கும் இவங்க குடிச்சாங்கன்னா அந்த கேனில் தண்ணி விட குடிப்பாங்க வேற தண்ணி குடிக்க மாட்டாங்க ஸோ நம்ம ஹீரோ ஹீரோ குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறோங்க கட் பண்ண அடுத்ததெல்லாம் கல் ஆயிரும் நம்ம ஹீன் மட்டும் எழுந்து ஒரு வீட்டுக்கு போவா பார்த்தா அந்த இருந்து ஒரு அப்பாவும் ஒரு குழந்தை வெளியுற மாதிரி இருக்கும் இதில் வந்து இருந்து பாட்டு இருப்பா தின அந்த அப்பா போன போனதுக்கு அப்புறம் இவ வேகமாக அந்த ரூமுக்குள்ளே போவா பார்த்தா அந்த சின்ன குழந்தை தங்குற ரூம் இருக்குல்ல அந்த ரூமுக்கு போய் அந்த குழந்தைக்கு ஷூ வாங்கியிருப்பா அது யாருக்கு தெரியாத மாதிரி கட்டில் வச்சுரா தென் அவகிட்ட ஒரு வாட்டர் கன்று இருக்குங்களே அந்த வாட்டர் கன்றுக்கு தண்ணி எடுத்து கட்டில் ஊற்றிட்டுருக்கா என்னோ மாயமந்தெல்லாம் மட்டுற மாதிரி இருக்கு தென்ன அந்த வீடு வெளியே வரப்ப அப்போ அங்கே டேபிள் வைப்பாங்க அதில் பார்த்தா நம்ம ஈரேனும் இதுக்கு ஒன்று அப்பா போனார்ல ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஃபோட்டோ இருக்குது தான் தெரியுது அதை நம்ம ஈரோலாஸ் பண்ணி வெளியே போன குழந்தை நம்ம ஹீரோட குழந்தை பட் நம்ம ஹீரோ அந்த கல்ட்டு ஊரில் சேர்ந்ததுக்கப்புறம் த புருஷனையும் பொண்ணு விட்டுட்டா அதனால் அடிக்கடி தூரத்தில் இருந்து அவங்களை பார்த்துக்கிறது அவங்க வீட்டில் எல்லாரும் பார்த்து வீட்டுக்குள்ள போகிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷேடு ஹீரோ பார்க்க போவா பார்த்த ஹீரோ குழந்த வரும் ஏண்டி என்னோட தூங்கி விட்டு போயிட்டியா எங்கே போனேன் உன் உரட்டி பிள்ளையும் பார்க்க போனேன்னு கேட்டால் அவ்வளோ ஆமாம் சொல்லுவா சரி நம்ம கல்ட்டு டைம் ஆயிடுச்சு நம்ம வேகமாக போகணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தண்ணி இருந்துச்சுல அந்த தண்ணி குடிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு போவாங்க பார்த்தா அந்த கல்ட்டுக்கு லீட்றா நம்ம வில்லன் டாஸாக தான் இருப்பாரு இந்த கதையில் அவரோட பேர் ஓமி அவருக்கு ஒய்ஃபாக அக்கான ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த கல்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அது இங்கே இருக்கிற எல்லாருமே புனிதமாக இருக்கணும் மற்ற கூட உடல் உறவு வச்சுக்கிறதோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுக்காக நான் மீன் ஹஸ்பண்டை புரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கா ஆனால் சிக்ஸ் வச்சுக்கிறதுக்கு அந்த கல்ட்டு ரூல்ஸ் இருக்குது இப்போ இன்கேஸ் ஒரு பொண்ணுக்கு சிக்ஸ் விக்ஸ் ஆசையாக இருந்தால் இந்த ஓமியோடு தான் பழகணும் இந்த ஓமியை தவிர மற்ற யார் கூட சிக்ஸ் வச்சுக்கிட்டா அது ரொம்ப தப்பான ஒன்று இந்த கல்ட்டு கூட சொல்லிட்டு அடித்து வச்சுருவாங்க இதே மாதிரி பசங்களுக்கும் பசங்களுக்கு சிக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் அங்கேயே இந்த அக்கான ஒரு லேடி இருக்காங்களே அவங்களோட ஒன்றா இருக்கலாம் இதான் இந்த கல்ட்டுக்கு ரூல்ஸு பார்த்தா இந்த கல்ட்டு ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்பாங்க இதையும் இங்கே பண்ண வழக்கமே பார்த்தா அவங்ககிட்ட தொட்டி மாதிரி இருக்கும் அந்த தொட்டுக்கிற தண்ணி பிடிச்சி பிடிச்சி இதை ஊற்றிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஓமியை ஆண்ட்ரோடு பேசுவார் என்ன ஆண்ட்ரோ நீ செக்ஸ் வச்சு ரொம்ப நாள் இருக்கே ஏகேவோட ஒன்றா இருக்கான்னு கேட்குறப்ப அவனு சரிந்து சொல்லுவான் சரி எனக்கும் எம்எலிக்கு வேலை இருக்குது நாங்கள் உள்ளே புரிஞ்சு சொல்லி ரெண்டு ரூம்க்குள்ள போவாங்க வேறு என்ன ரெண்டு இதுக்கு நடுவில் அவங்க குடும்பம் கமல் டுமால் தான் அதுக்கடுத்து பார்த்து இவங்களுக்கும் ஒரு ரிச்சுவலாக இருக்குது பார்த்தா ஒவ்வொரு வாரமும் இந்த கல்டு குரூப் இருப்பாங்களே அதில் ஒவ்வொருத்தான் செலக்ட் பண்ணி ஒரு டெஸ்ட்மாரி வைப்பாங்க அது டெஸ்ட் மூலியமாக அவங்க சுத்தமாக இருக்காங்களா அசுத்தமாக இருக்கான்னு சரி வந்துடும் இன்கேஸ் அசுத்தமாக இருந்தாங்கன்னா இந்த குரூப்பில் வெளியே போகணும் இதுதான் சடங்காக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் ஒரு பொண்ணு செலவு பண்ணிப்பாங்க அந்த பொண்ணுக்கு பார்த்தா லைட்டாக காசு அடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பாருமா நீ எதுவும் பயப்பட தேவையில்ல போ அந்த ரிச்சலாக கலந்துக்கோ கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு சரி கிளம்பி போகுது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஹார்டோ ரூம் இருக்கும் அந்த ரூமில் இந்த பொண்ணு விட்டுருவாங்க அங்கே இருக்கிற ஹீட்னால அவங்களுக்கு வேர் திரு உறுத்து டாக்ஸில் வெளியே வந்துரும்ல அந்த டாக்ஸன் வச்சு தான் இங்கே சுத்தமாக இருக்காங்களா அசுத்தமாக தெரிய வந்துடும் அதுக்கு கலந்த பொண்ணு உள்ளோடு பிற்பாங்க பார்த்தா உள்ளே போன சமை ஹீட் ஆயிடும் வேர் திரு அந்த இந்த பொண்ணு வாங்கி மயக்க மட்டும் வந்துருவா உடனே அந்த கல்லில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஓடி போய் அந்த பொண்ணை எடுத்துட்டு தூட்டிவிட்டு வருவாங்க ஓ ஸ்டேஜ் வைக்கிறப்ப அந்த அக்கானும் ஒரு லீடு இருந்தாங்களே அவங்க தான் மேலே வருவாங்க அந்த போனோட அந்த வேர்வாக வந்திருக்கும்ல அந்த வேர்வையை நக்கி பார்த்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கடைசியில் எல்லாரையும் பார்த்து காய்ஸ் சூசனாலும் பொண்ணு தான் இது சுத்தமாக இருக்கான்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் அதை பார்த்து ரொம்ப பேப்பியாக இருக்கும் கைத்தறிட்டு இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தா காலையில் தொட்டில் தண்ணி பிடிச்சிருப்பாங்களே அந்த தொட்டிக்கு மேலே ஓமிய அந்த தக்காவும் போவாங்க பார்த்தா ரெண்டு பேர் தேமிச்சு மலர்ந்துட்டு இருப்பாங்க அவங்க கண்ணுலேருந்து கண்ணீர் அந்த தண்ணிக்குள்ளணுமா அதுக்கடுத்து அந்த தண்ணி புனித தண்ணியாக மாறிடும் அந்த கல்ட்டில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் தான் தண்ணி இருப்பாங்க இதை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் நம்ம ஹோட்டலில் குடிச்சிருப்பால அதுலேருந்து சேம் தண்ணி தான் போக பொண்ணோட ரூமுக்கு போய் மந்திரம் போட்டுருப்பாள் அதுலேருந்து தண்ணி தான் இந்த மாதிரி அந்த கல்ட்டு ஒரு அடிமையாகவே நம்ம இருக்கா தென் நம்ம ஹீரோயின் அந்த நவோமி அப்புறம் அந்த ஆண்ட்ரூ இருக்காங்களே மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் அந்த மெசாயங்கிற ஆள் தேடிட்டு இருக்கா இவங்களுக்கு தெரிஞ்சதில் ஒரே விஷயந்தான் கண்டிப்பாக அந்த மாதிரி பறக்கிற பொண்ணு ஒட்டு தான் இருப்பா அவள் கூட ஒரு அங்கச்சியும் பறந்துருப்பா விடுற கடத்தில் அந்த தங்கச்சி அறந்து போயிருக்கணும் மீதிக்கு ஒரு பொண்ணு தான் கண்டிப்பாக மெசாயவா இருப்பா அவளால் நம்ம திரிகிட்டு இருக்கோம் சீக்கிரம் கண்ணுடின்னு சொல்கிறப்ப நம்மளும் சரின்னு இருப்பா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆண்ட்ரோ சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போங்களேன் அப்போ அந்த ஹோட்டலில் இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா அந்த பொண்ணோட பேர் ரபைக்கா அவர் ரொம்ப நேரமாக இவங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இதை பார்த்து ஆண்ட்ரோ சந்தேகிட்டு இருக்கு ஹே நீ அந்த பொண்ணை பார்த்தியா அவர் ரொம்ப நேரமாக நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது உனக்கு யாரும் தெரியுமா கேட்குறப்ப நம்மளுக்கு அந்த பொண்ணு வெளியே பார்த்த மாதிரி இருக்கு பட் யாரும் தான் ஞாபகம் முடிக்குது சடனாக இந்த பொண்ணு இங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறா மேடம் நீங்கள் தான் நேமிலி ஆக்சுவலி என் பேர் எனக்கு ரூத்து முதல் ஆகுது எனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா அவள் பேர் ரூத்து அவர் வெட்னரி டாக்டராக இருக்கா ஆக்சுவலாக நான் அவ்வளோ பார்த்து சொல்ல வந்தேன் நீங்கள் ஒரு பொண்ணு இருக்கீங்களே அது கண்டிப்பாக ட்வின் சிஸ்டராக தான் இருக்கும் நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா மெசாஜாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லும் இதை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது பட் உங்கள் கல்ட்டை பற்றி எத்தனையோ சொல்கிறாள் இதை பார்த்து அவங்களுக்கு அச்சரியமாக இருக்கும் பட் ஆண்டு சமாளிக்கிற மாதிரி மேடம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஆக்சுவலி உங்கள் பேர் எம்எலாம் கிடையாது நாங்கள் ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சும்மா ஊர் சுற்றி பார்க்க தான் இங்கே வந்தோம் மற்றபடி நினைக்கணும் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு புரியுது மேடம் நீங்கள் யாரை தேவீங்களோ அதை தங்கச்சி தான் தேவையில்லாமல் இவரு பேச்சை கேட்டவன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்தாங்க இதை தங்கச்சிடும் ஐடி கார்டு இந்த இடத்துக்கு போனால் அங்கே தான் தங்கச்சிருப்பா பின்னாடியே ஃபோன் நம்பர் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு என்னோட பேசணும்னு சொன்னுச்சுன்னா தாராளம் பேசுங்க இப்போ நான் இங்கேயிருந்து போயிட்டு வரேன்னு அந்த ரவேக்காங்கிற பொண்ணு அங்கே கிளம்பி போயிடும் இப்போதான் நம்ம நான் இயற்கை வருது இவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு வந்திருக்கும் இவ ஸ்விமிங் பூலுக்கு எடுத்தாலும் சாகிற மாதிரியும் ரெண்டு பேரும் காப்பாற்றுற மாதிரி இருக்கும்ல அதில் ஒரு பொண்ணு தான் இப்போ பார்த்த பொண்ணு டேய் எனக்கு இப்போ நியாய் வருது அன்னைக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னல அந்த கனவுல பார்த்த பொண்ணு இவதான் தான் கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்குன்னு சொல்றப்ப ஆடி நம்பிக்கை இருக்காது ஹே எடி எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத இன் கேஸ் நமக்கா வச்சு டாப் கூட இருக்கலாம் நம்ம கழட்டி அவங்க எதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நீ எதுவும் வெளியே பேசாதான்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் அமைதியாக இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஈரையின் அவள் வீட்டுக்கு போவாள் அதை எப்பவுமே அவன் பொண்ணும் புதுசும் எல்லாரும் பார்த்து வீட்டுக்கு போகல அந்த மாதிரி இன்னைக்கு வீட்டுக்கு போயிருப்பா வழக்கம் போல் பொண்ணோட கட்டுல அவட்ட அந்த புனிய வாட்டிருக்குங்களே அதை தெளிச்சுட்டு இருப்பா எல்லாம் முடிஞ்ச வீட்டில் வெளியே வரப்ப வெளியே பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாரு கூடவே அவள் பொண்ணும் இருக்கும் இப்போ தான் ரொம்ப நேரம் கிடைச்ச மீனை பார்க்குது ஓடி போய் கட்டுப்பிடிச்சி அம்மா நீ இவ்வளோ எங்கே போனேன் ப்ளீஸ் இன்னைக்கு எங்கூட இங்கே ஏறு நான் உனக்கா சமையலாம் கற்றுக்கிட்டேன் வாரியா சமைச்சார சொல்றப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைம்மா அம்மாவுக்கு ஒரு வேலை இருக்குது நான் இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை கெஜியேட்டே இருக்கோம் உடனே ஹஸ்பண்ட் ஹீரோனை பார்த்து இங்கே பாரு நீ உன் கடவுள் நம்பிக்கைக்காக என்னனோ பைத்தியக்காகதான் பண்ணிகிட்டு இருக்க பட் குழந்தைக்கா டைமுக்கு கண்டிப்பான நீ நைட்டு டின்னர் கண்டிப்பாக வீட்டுக்கு வா நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிடணும்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சரி நான் இப்போ இங்கேருந்து போகணுன்ற நேரம் வந்துடுச்சு கண்டிப்பாக நைட் வரேன்னு சொல்லி நம்ம ஹீம்பட்ட கிளியும் போயிடுவா அதுக்கப்புறம் ஆண்ட்ரோட ஒரு வீட்டுக்கு போவா இவங்க தான் மெசாவை தேடிட்டு இருக்காங்களே பார்த்த ஒரு பொண்ணு ட்வின் பொண்ணாக இருந்திருப்பா அவள் கூட வந்து தங்க சிறந்து போயிருப்பா மேபி அந்த பொண்ணு தான் மெசாவை இருப்பானு சொல்லி அந்த பொண்ணை பார்க்க போயிருப்பாங்க பட் பார்த்தா அவங்க தேடி அந்த பொண்ணு அந்த பொண்ணு கிடையாது சரி நான் ஆண்ட்ரோ நம்ம ஈரணும் அவன் தங்கிருக்கு ஹோட்டலுக்கு போவாங்க அப்போ நம்ம ஹீன் ஆண்ட்ரோ பார்த்து பேசுவாள் ஹே ஆண்ட்ரோ நீ நைட்டு இங்கே தங்கு நைட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டாரு ஜெஷ் நான் அவர் பார்த்து மட்டும் வந்துடுறேன் நாளைக்கு காலம் இங்கேருந்து போகும்னு சொல்கிறப்ப ஹே உனக்கு ஞாபகம் இருக்கா நாளைக்கு உடனே டெஸ்ட் பண்ண போகிறோம் எதுவும் கொஞ்சம் பார்த்து பத்திரம் பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் வீட்டுக்கு போவா பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் குழந்தை சேர்ந்து எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க அந்த குழந்தை தூங்க வச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஹீன பார்த்து பேசிட்டு இருப்பாரு ஹே எமிலி உனக்கு என்னதாச்சு உனக்கு இந்தளவு கடல் நம்பிக்கை இருக்குன்னா இதுக்கு என் கடலாம் பண்ணிக்கிட்டேன் பாரு நம்மள ஒரு குழந்தான் இருக்கா அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு நீ போட தனியாக அதுட்டு இருக்க ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு இந்த மூட நம்பிக்கையில் விட்டு தள்ளு திரும்ப நீங்கள் கூட இருந்து சொல்கிறப்ப இதை பார்த்து மீன் ஒரு மாதிரி இருக்கும் சாரி என்னால் இதுக்கிட்ட இதெல்லாம் பண்ண முடியாது நான் இங்கேருந்து இருக்கிறப்ப ஹே எங்கே போகிற இரு கடைசியாக ட்ரிங்க்ஸ் பண்ணாது போவோம் உனக்காக சரக்கு ஒன்றாருன்னு சொல்லி சரக்கு ஒத்து போயிருப்பான் கூடவே சரக்கோட ஒரு மயக்க மருந்து கிளப்பேன் ஏன்னா மீன் நைட் இங்கே இருக்கட்டும் அப்புறம் இங்கேருந்து போட்டு நினைப்பேன் அதுக்காக சரக்கில் மயக்கமாதம் கிளம்பி ஈட்டு கொடுக்குறப்ப அது அவ்வளோ நான் நல்லா குடிச்சிட்டாங்க மயக்கம் கிழந்துருவா பார்த்தா தஸ்பண்ட் தான் ஒய்ஃபோடு ஒன்றா இருப்பேன் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தே பல மாதம் ஆயிடுச்சு ஸோ நான் மீன் மயக்கமாந்து கொடுத்து நைட்டு நான் மீனில் ஒன்றா இருப்பேன் அடுத்தாக்கள் மீன் நெஞ்சு பார்க்குறப்ப அவர் ட்ரெஸ் ரிமூவ் ஆகிருக்கு அது அதுப்போ ப்ரைவேட் படிக்கிற ஸ்போமெல்லாம் இருக்குது இதை பார்த்தவள் கொடுமை புரியல போச்சு நைட்டு மயக்க மருந்து கொடுத்து வாழ்க்கைக்கு எடுத்துட்டேன் போலயே இன்றைக்கி ஒரு கழுட்டுக்கு போகணும் வாழ்க்கை நாசமாக போச்சு ஏதாவது பண்ணியானுன்னு அவள் ப்ரைவேட் படப்போடு போட்டு வச்சுட்டு இருப்பா பட் ரொம்ப கஷ்டமாயிரும் சரி எதாவது பண்ணி கழுட்டுக்கு போயிருவேன் சொல்லி ட்ரெஸ் போட்டு வெளியே வருவா வெளியே பார்த்து ஆல்ரெடி ஆண்ட்ரு ஓமி இருப்பாங்க ஹே நீங்கள் தான் இருக்கே வா கழுட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு நம்ம சீக்கிரம் போவோம் ஹீனாங்கிறது கூட்டி போடுவாங்க வளர்க்கும் போல் நம்ம ஹீனுக்கு ரிச்சுவல் நடக்கும் அவளோட ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணி அவளை அந்த ஸ்டீம் ஒன்று விட்டுருவாங்களா அவள்ஸு நூல் இருப்பா பார்த்து வேறு வேறு அவங்க மயக்க முட்ருவா நம்ம மீனை தூக்கிட்டு வந்து அந்த அக்கா இருக்காங்களே நான் ஹீனை நக்கி பார்ப்பாங்க நக்கி about today, guys ஹீரோன் அசுத்தமாக இருக்கா இவ கண்ட்ரம் பண்ணிட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எல்லோருக்கு பயமாயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த கல்ட்டு அடிச்சு வச்சிருவாங்க இங்கே பாரு ஏமிலி உன நினச்சி எனக்கு அசியமாக இருக்குது ப்ளீஸ் இதுக்கு இந்த கல்ட்டு பக்கம் வராத இந்தா இந்த காசு வச்சுக்கோ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப நம்ம இவ்வளோ கிஞ்சிப்பாப்பா ப்ளீஸ் ஓமி ஏதோ தெரியாமல் தப்பு நடந்து போச்சு இந்த ஒரு வாட்டி முடிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கிஞ்சி வைப்பா பட் பார்த்தவங்க கண்டுக்கமாக தெரில நம்ம ஹீரோனை அந்த கல்ட்டு அடிச்சு வச்சிருங்க இதை பார்த்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் சாமான் கடுப்பா ஹஸ்கண்டை பார்த்து நைட்டு கிளீன் கிளிப்பா டேய் ஒன்றும் இல்லைன்னு வாழ்க்கையுன்னு நாசமா போச்சு போச்சு இது தென்னாலும் சரி ஒன்றையும் குழந்தையும் பார்க்க மாட்டேன் மறு இங்கேருந்து போடான்னு காட்சி மூஞ்சி கத்த ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் பாருக்கு பே அப்போ தரக்கு அடிச்சிருப்பா அப்போ தான் குறிச்சி நான் வருது அன்றைக்கி கூட ரெபேக்கான ஒரு பொண்ணு வந்து அவள் ஃபோன் நம்பரில் கொடுத்தால ஒரு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அவள் தான் மெசேஜாக இருப்பாளோ இன்கேஸ் அவள் சொல்கிற உண்மையாக இருந்தால் திரும்ப வந்து கழுட்டுக்கு போகலாம்ல இந்த வாய்ப்பு நம்ம கீனுக்கு இருக்குது உடனே ரபேக்காவை பார்த்து ஒரு பாலை கூட்டிருப்பா ரெண்டு பேரும் அப்போதான் பேசியிருப்பாங்க ஆக்சுவலாக அவங்க தேர மெசாயாவுக்கு ஒரு ப்ராவசி இருக்கு அந்த மெசாயா ஒரு பொண்ணதான் இருப்பாங்க அதுவும் ட்வின் சிஸ்டர் இருப்பாங்க ட்வின் சிஸ்டர்ல ஒருத்தவங்க கண்டிப்பா இறந்து போயிருவாங்க இருக்கிற பொண்ணு தான் மெசாயா இருப்பா அவளெல்லாம் இறந்தவங்களுக்கு கூட உயிர் கொடுக்க முடியும் இதான் அந்த ப்ராவசியா இருக்கும் அதுக்காக ரபேக்காவை விட்டு அவ்வளோ அவளப்பதான் சொல்லிட்டு இருக்கா ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு பார்த்து இருந்துச்சு எங்கள் அப்பா வெளியே போயிட்டாங்க நாங்களும் வீட்டில் கையில் சரக்கு எடுத்து சமச்சாலியாக இருந்தோம் அப்போ தான் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு நானும் தண்ணி இருக்குன்னு நினச்சி அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதித்தேன் பட் பார்த்தா அதில் தண்ணி இல்லை என் மண்டை கட்டால் அடிபட்டு கிட்டதான் சார்முறை ஆகிட்டேன் அந்த இடத்துல நான் இறந்து போய்ட்டு தான் நினச்சேன் பட் பார்த்தா நான் கட்டில் இருந்தேன் பக்கத்தில் தங்கச்சி இருந்தா அவள் தான் எனக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்போ தான் எனக்கு இதை பற்றி தெரிய வந்துச்சு இந்த மாதிரி மெசாயம் ஒருத்தர் இருக்காரு அவர் திட்டம் மறுபடியும் எடுத்திருக்காருன்னு அதுக்காக அவங்கள பார்த்து பேச வந்திருக்கேன் என் தங்கச்சி இப்போது டிராக்டராக இருக்கா அவள் போய் ரூத்து இதான் வாட்டர்ஸு இன்கேஸ் அவன் சந்தேகமாக இருந்தா நாளை போய் தங்கச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற இங்கும் நமக்க ஆரம்பிக்குது சார் நான் அடுத்த நாள் அந்த ரூத்தை பார்க்க போலான்னு இருக்கா பட் போகிறதுக்கு முன்னாடி இவளுக்கு விஷயம் தேவைப்படுது ஆனால் ரோடோடு அழிஞ்சிட்ருப்பா கடைசி ஒருளோ நாய் பார்ப்பா ஹே பேபி நீ பா கடகா இருக்கே என்கிட்ட வான்னு சொல்லிட்டு அந்த நாய் பிடிச்சி வச்சுக்கா அதுக்கப்புறம் அந்த நாயோட காலைல சின்னதாக கத்தி வச்சு கீழே போட்டுருவா அந்த நாய் வழியில் கத்த ஆரம்பிக்கும் அப்புறம் நாயை தூக்கிட்டு ஸ்டேட்டர் இந்த வெட்னரி ஹாஸ்பிட்டலில் போவா அங்கே ரூத்துங்கு பொண்ணு இருப்பாள் எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கு ரேக்க மாதிரி இருப்பா மேடம் என்னாச்சு காலந்து ரத்தம் வருதுன்னு சொல்கிறப்ப அதுவா மேடம் இது ஏன் நாய் தான் காலை சும்மா ஆக்கி ஊட்டி போனோம்னா அப்ப தெருலக்க நாய்க்கிழை காலை கிழிச்சு விட்டுருச்சு தான் காலைல ரத்தோடு சொல்கிறப்ப அந்த ஊத்துங்கிறப்ப நாயம் ஆயிடுச்சுக்குவா நாயோட கால மருந்தில் போட்டு சரி மேடம் இப்போதைக்கு மருந்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டோம் காய குணமாக இருந்து சொல்கிறப்ப நம்ம மீன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுவா கட்டு போட்ட அந்த நாயோட கால பிரிச்சு பார்ப்பா பார்த்து அடிபடை காயமாக இருக்காது அந்தளவுக்கு காய குணமாயி தெளிவாக இருக்குது இதை பார்த்து அவளுக்கு அச்சுரியமா இருக்குது ஏன்னா இன்கேஸ் ஒரு காய அது ஆறதுக்கு ரெண்டு நாளாக ஆகும் பட் அந்த பொண்ணு போய் அடுத்த நிமிஷம் குணமாயிருச்சுல இதை பார்த்து நம்ம மீன் புரிஞ்சு போச்சு அப்போனா இந்த பொண்ணு தான் நம்ம தெரியிட்டு இருக்கிற பொண்ணு சா அப்படின்னா ரெபேக்கா சொன்னது கரெக்ட்டு நம்ம போய் ரெபேக்கா பார்க்கணுன்னு ரெபேக்கா பார்க்க போவா ரெபேக்காக்கு நம்ம மீன் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஹேம்லி அப்போ நீங்கள் ரூத்தை பார்த்தீங்களா நான் சொன்னது கரெக்ட் தானே ரூத் தானே நீங்கள் பொண்ணு சொல்றப்ப சொல்கிறப்ப நவீன் சொல்லுவா ஆமான்னு சொல்லி ஆட்டு செகண்டு இந்த பொண்ணு பாட்டு கூடுன்னு ஓட ஆரம்பிப்பா பார்த்தா வீட்டுக்கு போட்டு ஸ்விம்மிங் ஃபுல் இருக்கும் அது எம்டியாக தான் இருக்கும் ஓடிப்பார் ஒரே குதி மண்டல் அடி போட்டு ரெபே கங்கே இறந்து போயிருவா இதை பார்த்து நம்ம மீன் கொரும்பு இருக்கும் ஏன்னா அந்த மெசேஜோட ப்ராஃபிசி படி ட்வின் சிஸ்டர்ஸில் ஒருத்தவங்க இறந்து போனோம் ரெபேக்கா சின்ன சாக வேண்டியது உடைய தங்கச்சோட பவர்னால அவரோட இருக்கா பட் இப்போ அவரோட இருந்தால் அந்த ப்ராஃபிசி பழிக்காது ஆனால் ரெபேக்கா அவ அவளை கொடுத்துட்டா இது பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி நம்ம அந்த முடிஞ்சு போச்சு அடுத்து ரூத்த மட்டும் கடத்து கொண்டு போய் கல்லை கொடுத்துருவோம் அதை பார்த்து ஓமி ரொம்ப ஹாப்பி வருவார் நம்ம திரும்ப சித்துறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த ஹாஸ்பிட்டல் போவா ரூத்துக்கு நம்ம மீன் பார்த்து அச்சுரியமாக இருக்கும் என்ன மேடம் நீங்கள் எத்தனை வந்தீங்க என்ன திரும்ப வந்தீங்க கேட்டா இல்லை மேடம் என் ஆய்க்கா மருதெல்லாம் போட்டு விட்டிங்களே அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு கட்சி ஃபண்ட் வந்தேன் அதை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவள் கழுந்து கட்சி போகிறதா இருக்கா பட் பார்த்தா வரப்போ ஒரு மைக்கோசி கொண்டு வந்துருப்பா அதை எடுத்து கழுத்தை சொருக்கி அவ்வளோ தான் அவ்வளோக்கு மைக்கம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறோம் ஹைட்டு வெயிட்டு அவள் பிரஷ்ஸெலாம் இருக்குங்களே எல்லாத்தையும் கலந்து பார்த்துட்டு இருப்பா அதுக்கப்புறம் ஸ்டெயிட் அங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போவாள் ஸ்டார்டிங்கில் அந்த ஆனாங்கிற பொண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணாங்களே அந்த டெஸ்ட்டை திரும்ப பண்ணுறதா இங்கே இறந்து போன ஒரு பணத்தை கொண்டு வந்து அந்த பணத்தை உயிர்றதே இல்லையா இதை பார்க்கலான்ருப்பா அதுக்கப்புறம் ஒரு பணத்தை கொண்டு வரப்போ அது யாருன்னு பார்த்து ஆரம்எஃப் அதாவது ஸ்டோரி ஓனில் நம்ம ஈரோடு கார் ஓட்டிட்டு இருப்பாள் அந்த ஆள் தான் அவள் இறந்து பணமாக இருப்பான் அந்த பொண்ணோட கை எடுத்து ஆரம்எஃப் மேடம் வைப்பா பார்த்து அடுத்த செகண்டு ஆரம்பம் ஃபுயில் வந்துடும் இதை பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆஸ்பிட்டல் வெளியே போய் சமையல் டான்ஸ் வெளியிட்டிருப்பா ஏன்னா நினச்ச மாதிரி மெசாயம் கண்டுபிடிச்சிட்டா போச்சு சாமஜாடி இதுக்கேது கல்ட்டுக்கு போகிறோம் மாஸ் பண்ணுறோம் நம்ம ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அப்பியா இருக்கும் பார்த்தா இப்பவுமே ரூத் மயக்கிறது இருப்பா அவளை காரை தூக்கி போட்டு செமோ போயிட்டு இருப்பா அப்ப தான் கரெக்டாக ரூத்து கண்டுபிடிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் இவ்வளோ ரூத்தை பார்த்து என்ன மேடம் தண்ணி தான் கொடுக்குதா என்னங்க தண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி தண்ணிலாம் கொடுத்துட்டு அப்போ முன்னாடி இருந்தால் வண்டி பார்க்க முட்டிருப்பா இவ போன வேகத்தில் போஸ்ட் கம்பத்தில் ஒரே சோறுக்கு அவ்வளோதான் அந்த காசு சமைய அடிபட்டுரும் பார்த்தா நம்ம மீனிச்சு தான் அடிபட்டிருக்கோம் ஆனால் பார்த்தா கார் ரூத்து இருக்க மாட்டா ரூத் ரூத்து ரூத்து வைப்பா பார்த்து ரூத் கார் வெளியே இருப்பா அடிப்பட்டு ரூத் அங்கேயே மருகே சாலை அதாவது இவ்வளோ நாள் யாரை திட்டிட்டு இருந்தாலும் அந்த படம் அங்கேயே இருந்து போயிட்டா இதை பார்க்குற மீன் நிசதை தரல இதோட இந்த ஸ்டோரி திரும்பி முடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு கடைசியில் பார்த்து சின்ன ஒரு போஸ்ட் ரிஷின் வச்சுருக்காங்க பார்த்து வந்து ஆரம்பம் இருக்கார்ல அவருக்கு இப்போது வீடு வந்துடுச்சு கடைசியில் சாண்ட்விச் கிடைக்கு போய் ஆனால் சண்ட்விச் விட்டுட்டு போறா அப்போ சாஸை சட்டையில் கொட்டிடும் சட்டையை தொடச்சா அதில் ஆரம்ஆஃப் எழுதியிருக்கும் இதோட தான் கைண்ட்ஸ் ஆஃப் கைண்ட்ஸ்க்கு வந்து பட முடியுது இந்த மூணாவது கதை எல்லாருக்கும் ஈஸியாக புரியிற மாதிரி வந்திருக்கும் ஒரு மூட நம்பிக்கைங்கிறது எவ்வளோ மோசமானதான் வந்திருக்கு ஒரு கழிட்ட்ட்ட உருவாக்கி அவங்க பண்ணுற மோசமான வேலை அதை புனித தண்ணின்னு மாற்றி அதை நம்பிட்டு இருக்காங்க அது வந்து மூட நம்பிக்கைக்காக குடும்பத்தை விட்டுட்டு போகிறாங்க தான் பொண்ணு கூட மதிக்காம அந்த மூட நம்பிக்கையில் எவ்வளோ முடிவு போயிருக்காங்க இதை காட்டுற மாதிரி அந்த மூணு கதை இருக்கும் இதோட தான் இந்த படம் முடியுது ஆனால் அந்த படத்துல சில கன்ஃபியூஷன் இருக்கும் பார்த்தா அந்த மூணு கதையிலுமே அந்த ஆறு ஒரு கேட்டு வரும் சில அந்த கேரக்டர் கேட்டு தான் அந்த மூணு கதையை லீட் பண்ணி கொண்டு போகும் முதல் கதையில் அந்த ஆர்எம்எஃப் கொடுறதே வேலையாக இருக்கும் ரெண்டாவது கதையில் அந்த ஆர்எம்எஃபோட தான் நம்ம மீன் உயிர்ப்படுத்திருப்பா ஏன்னா அவரோட ஐலாலேருந்து நம்ம மீன் காப்பாற்றிகிட்டு இருப்பாரு மூணாவது கதையில் அவருக்கு கொண்டு வந்தால் கதையாக இருந்திருக்கும் ஆக்சுவலி அந்த ஆர்எம்எஃப்ங்கிறது இந்த டைட்டில் குறிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்தோட டைட்டில் என்ன கைண்ட்ஸ் ஆஃப் கைனஸ் அது இறக்கத்தின் வகைகள் மூணு வகையான கைனஸை பேஸ் பண்ணி தான் இந்த மூணு கதையை இருக்கும் அதுதான் ஆர்எம்எஃப் ரெடம்ஷன் மேனிப்புலேஷன் ஃபெய்த் இந்த மூணு கதைகளுமே காமனாக ஒரு விஷயம் இருக்கும் இந்த கதையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னை நிரூபிக்கொண்டு இருப்பங்க மொதல் கதையில் ராபர்ட்டுக்கு ரேமண்ட் தன் பிடிக்கணும் ஆசைப்பட்டிருப்பாரு இருப்பார் ரெண்டாவது கதையில் ஹீரோனுக்கு தஸ்மண்ட் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பா மூணாவது கதையில் நம்ம அந்த கட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த கட்டில் இருக்கிற தலைவர் நம்மளுக்கு பிடிக்கணும் இந்த மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரி மூணு கதைகளுமே காமன் ஒரு பாயிண்ட் இருக்கும் அது போக முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மூணு கைனஸ் பேஸ் பண்ணி அந்த மூணு கதையை இருக்கும் மொதல் கதை ரெடிமிஷனை பேஸ் பண்ணியிருக்கோம் ராபர்ட் ஒருத்தன் ஒரு அடிமாள் கலந்துட்டு இருக்கான் அவன் எப்படி ரெடிமிஷனை வெளியே வரான் அதை பற்றி இந்த கதை இருக்கும் ரெண்டாவது கதை மானுப்புலேஷன் அந்த ஹஸ்பண்ட் ஒரு டாக்ஸிக்கான ஒருத்தனாக இருப்பான் பட் கடைசி வரைக்கும் அவன் டாக்ஸிக்கான புரிய புரிய அது தன் ஒய்ஃப் தான் அந்த பிரச்சனை அவள் வேற தான் இருப்பான் மூணாவது கதை ஃபெய்த்து ஒரு கடவுள் மேலே கம்பிக்கினால அவள் என்னமோ தப்பு பண்ணுறா இதை பேஸ் பண்ணி அந்த கதை இருக்கும் இதுதான் அந்த ஆரம்பக்கான விளக்கம் அதனால் மூணு கதையிலுமே அவர் மட்டும் ஒரே அளந்துருப்பார் மற்ற எல்லாருமே கேரக்டர் மாறி மாறி அவங்க கேரக்டர் பிஹேவியர் மாறி இருந்திருக்கும் பட் ஆர்எஃப் மட்டும் ஒரே அளந்துருப்பார் இதோட கைண்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸுங்கிற இந்த ஒரு படம் முடியுது சார் கண்டிப்பாக உங்களக்குமே இந்த படம் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த விடவுக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பார்த்து தெரிஞ்சிக்க மிஸ்டர் காலேஜ் இதை படம் வச்சுக்கோங்க அடுத்த நல்ல ஒரு ஆசை இவ்வளோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை கைஸ்